இது வந்து 97 மாடலு, ஆர்சி பேப்பர் வந்து கரண்டில் இருக்குது. இது வந்து வெளியில் ஃபைனலாக 49,000 பண்ணலாம். இது இந்த வண்டி ரேட் பார்த்தீங்கன்னா 2 போகிற வழியில் ஆடியோ ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராயல் கார் சமைச்சிருக்குங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் ரேட்டில் தான் கார்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட எல்லா வகையான கார்ஸும் வச்சுருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணை ப்ரெஸ் பண்ணி அது பக்கம் பெல் பண்ணியும் கிளிக் பண்ணி இது வந்து 97 மாடலு, ஆர்சி பேப்பர் வந்து கரண்டில் இருக்குது. இது வந்து வெளியில் ஃபைனலாக 49,000 பண்ணலாம். ஓனர் வந்து தேர்ட் ஓனர், எல்பிஜி அண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது. இதுதான் இருக்கல கம்மி விலை வண்டி. வண்டி நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக இருக்குது. இந்த ஜென்னு பார்த்தீங்கன்னா 2005 ரெண்டு ஓனர், ஆர்சி பேப்பரில் கரண்டில் இருக்குது. இது ஒரு 140 பண்ணலாம் வண்டி ரேட்டு. வண்டி நல்லாயிருக்கு, இன்ஜின் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பாடியில் சின்ன சின்ன மைல்டு ஸ்க்ராச்சஸ் தான் இருக்குது, மிச்சப்படி வண்டி நல்லாயிருக்கும். 2008 பெட்ரோல் ஷிஃப்ட்டு வண்டி, ரொம்ப குவாலிட்டியான வண்டி, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி. 325,000 இந்த வண்டி நம்ம ரேட் ஃபைனல் பண்ணலாம். செகண்ட் ஹேண்ட் வண்டி, ஒயிட் கலரு வண்டி, வந்து ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கும், ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இருக்காது. வண்டி நல்லா குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டி வந்து 1997, ஆர்சி பேப்பர் வந்து 2024 வரைக்கும் கரண்ட்டு. ரெண்டே ரெண்டு ஓனர், ஒயிட் கலரு வண்டி, நல்லா குவாலிட்டியான வண்டி, மேக்ஸிமம் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கும். இந்த வண்டி வந்து 90,000 பண்ணலாம், நல்ல குவாலிட்டியான வண்டி. இதுக்கு 6 மாதம் கேரண்டி, 5,000 கிலோமீட்டர் இருக்குது. தென் இந்த வண்டி வந்து 2011-12 ரிஜிஸ்டர்டு, செகண்ட் ஓனர் வண்டி, ஃபிகோ டைட்டானியம் மாடலு வண்டி. நல்ல குவாலிட்டியான வண்டி, ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாது. இந்த வண்டி ரேட் பார்த்திங்கன்னா 2,85,000 பண்ணலாம். இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது, ஏசி நல்லா ஒர்க்கிங்கு, வண்டியில் வந்து எந்த வேலையும் கிடையாது. இந்த வண்டி வந்து 2009 சிங்கிள் ஓனர் வண்டி, வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டில் எதுவும் இல்லை, லைஃப் டேக்ஸ் வண்டி, இன்சூரன்ஸ் 8 மாதம் லைவில் இருக்குது. இந்த வண்டி வந்து 225 வெரிஃபைன்லாம் பண்ணலாம். வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி, 60,000 கிலோமீட்டர் தான் கம்பெனி ரெக்கார்டு. இந்த வண்டி வந்து 2014 சிங்கிள் ஓனர் வண்டி, வண்டி வந்து கேஸ் எண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது, 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இப்போ தான் கேஸ் கட்டு புதுசாக மாட்டியிருக்காங்க, எண்டாஸ் பண்ணியிருக்காங்க. 3,75,000 பண்ணலாம். இன்சூரன்ஸ் வந்து 1 இயர் கரண்டில் இருக்குது. வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டி வந்து 2006 செகண்ட் ஓனர் வண்டி, கோயம்புத்தூர் நம்பர், லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனு, லைஃப் டேக்ஸ் மாடல் வண்டி இது. இதுக்கு இன்சூரன்ஸ் வந்து 8 மாதம் லைவில் இருக்குது, ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது. இது 2,10,000 ஃபைனல் பண்ணலாம். வந்து ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும், 2 டோர் பவர் விண்டோ வந்துடும் இந்த வண்டியில். இந்த ஜென்னு பார்த்திங்கன்னா 2005 5 வருஷம் பேப்பர் கரண்ட்டு, கோபிச்செட்டிப்பாளைய நம்பரு, லோக்கல் நம்பரு, வெறும் 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். வண்டி ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான வண்டி, 99% ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கும். இத்தனை வருஷம் வண்டி ரொம்ப குவாலிட்டியாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் ரேட்டு வந்து 2,50,000 ஃபைனலாக கேட்குறாங்க. கஸ்டமர் வண்டி தான். வண்டி வந்து நீங்கள் ஷோரூமில் எடுக்கிற என்ன கண்டிஷனோ அதே சேம் கண்டிஷன் இந்த வண்டி இருக்கும். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2007 செகண்ட் ஓனர், ஜெட்எக்ஸ்ஐ மாடல், பெட்ரோல் ஷிஃப்ட்டில் டாப் மாடலு வண்டி. நல்ல குவாலிட்டியான வண்டி,
செகண்ட் ஓனர் தான், லைஃப் டேக்ஸு இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது. 2,95,000 இந்த வண்டி கேட்குறாங்க. அந்த ரேட்டுக்கு முன்னே பின் ஏதாவது கொஞ்சம் நம்ம அனுசரித்து பண்ணலாம். வண்டி நல்ல வண்டி, வண்டியில் எந்த வேலையில் ரொம்ப குவாலிட்டியான வண்டி. ஆனால் இந்த வண்டி வந்து 2009 கேஸ் அண்டாஸு, வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி, இன்சூரன்ஸ் 8 மாதம் லைவில் இருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா 90% ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கும், இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டில் எதுவுமே கிடையாது. 2,45,000 பண்ணலாம் இந்த வண்டி. ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, இன்டீரியரு, டயரு, மெக்கானிக்கல் குவாலிட்டி எல்லாமே பக்கா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2005 எஸ்டீமு, 2005 மாடல் தான். ஆனால் வந்து பேப்பரும் 5 வருஷம், 2025 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. வண்டி 2 ஓனர் லைஃப் டைம் டேக்ஸ் வண்டி, எம்பிஎஃப் இன்ஜினு, 1,70,000 வெரிஃபைலாம் பண்ணலாம். வண்டியில் எந்த வேலையும் கிடையாது, நல்ல குவாலிட்டியான வண்டி. 4 டயரு, புது டயரு, அப்போலோ டயர் போட்டிருக்காங்க, நல்ல வண்டி. இந்த வண்டி 2009 செகண்ட் ஓனரு, நல்ல குவாலிட்டியான வண்டி, ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இப்போ குவாலிட்டி, புது வண்டி இது ஒரே மாதிரி இருக்கும். அண்டர் பார்ட்ஸ்லாம் அவ்வளோ செலவு பண்ணி வச்சுருக்காங்க. லைஃப் டைம் டேக்ஸு, இன்சூரன்ஸு 11 மாதம் லைவில் இருக்குது. 2,40,000 ஆஃபர் பண்ணுறாங்க, கொஞ்சம் அனுசரித்து பண்ணலாம். இந்த வண்டி நல்ல வண்டி, ரொம்ப குவாலிட்டியான வண்டி, இன்டீரியர்லாம் ரொம்ப பக்காவாக இருக்குது. இந்த வண்டி 2010 செகண்ட் ஓனர் வண்டி, லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான். 4 டயர் பார்த்திங்கன்னா மிச்சலின் டயரு. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், 99% வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கும். வண்டி பாடி இருக்கிற அளவுக்கு மெக்கானிக்கல் குவாலிட்டி அதே மாதிரி இருக்கும். 2,85,000 ஃபைனலாக கேட்குறாங்க. அந்த ரேட் தான் கொஞ்சம் குறைக்கிறது சிரமம், ஆனால் வண்டி அந்தளவுக்கு ஒர்த்தான வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் இந்த வண்டியில். இந்த ஸ்கார்பியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டி. வண்டி வந்து ஷோரூமுக்கு இந்தளவுக்கு வண்டி இருக்காது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் வந்து மாடல் வந்து 2006 சிஆர்டி இன்ஜினு, ஆஃப் ரோட் டிஸ்க்கு, யொகாகாமா டயர் போட்டிருக்காங்க. டயர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டயர் வந்து 12,000 ரூபாய்க்கு பக்கமாக வருது. புது டயர் போட்டிருக்காங்க, 5 டிஸ்க் ஆஃப் ரோட் டிஸ்க்கு டயர் போட்டிருக்காங்க. நல்ல ரோட் கிரிப் இருக்கும், நல்ல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்குது, இன்ஜின் நல்ல குவாலிட்டி, 5 வருஷம் பேப்பர் கரண்ட்டு இந்த வண்டி, 7 மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு. வெறும் வண்டி 2 ஓனர் தான். இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா சீட் கவர், ஃபுல் மேட்டு எல்லாமே பூஸ் போட்டிருக்காங்க. வண்டி 99% ஒரிஜினல் பெயிண்ட்லேயே தான் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ஒர்த்தபுளான வண்டி. இது 4 லேக்ஸ் ஃபைனலாக கேட்குறாங்க. இந்த வண்டி கொஞ்சம் விலை குறைக்கிற சிரமம், ஆனால் வண்டி நீங்கள் 2010-11 வண்டி என்ன இருக்குமோ அதை விட இந்த வண்டி குவாலிட்டியாக இருக்கும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2007 1:30 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி. பொலிரோவில் இந்த மாடலில் இவ்வளோ லோ மைலேஜ் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி கொஞ்சம் சிரமம் தான். வண்டி வந்து 90% ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கும். 5 டயருமே ஃபுல் பட்டன் டயரு. இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. 2 ஓனர் தான். சீட் கவரு, ஃபுல் மேட்டு எல்லாமே பூஸ் போட்டிருக்காங்க. வெரிஃபைன்லாம் வந்து 390 கேட்குறாங்க. கொஞ்சம் ஏதோ ரீசனபுளாக நம்ம பண்ணலாம். வண்டி ரொம்ப நல்ல குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டி 2009 சாண்ட்ரோ ஜிங்கு, ஏசி பவர் ஸ்டேரிங் மாடலு. வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டிங்க. பார்த்திங்கன்னா லைஃப் டேக்ஸ் இருக்குது, 4 டயர் வந்து நல்லாயிருக்கும். வண்டியில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு, டச்சப்லாம் எதுவுமே கிடையாது. வண்டி வந்து புது வண்டி நீங்கள் எடுத்திங்கன்னா என்ன மெக்கானிக்கல் குவாலிட்டி இருக்குமோ அதே குவாலிட்டி இருக்கும். ஒரு சின்ன மைல்டு ஸ்க்ராச்சஸும் கூட கிடையாது. ஃபுல்லாக குரோம் ஃபினிஷ் வண்டி பூராமே. 2,40,000 இந்த வண்டி வெரிஃபைன்லாம் கிடைக்கும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2007 சிங்கிள் ஓனர் ஷிஃப்ட்டு பெட்ரோல் வண்டி, நல்ல குவாலிட்டியான வண்டி. வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது, ஒரு சின்ன பிரஸ்ட் டச்சப் கூட இருக்காது வண்டியில். நல்ல குவாலிட்டியான வண்டி, டயர்கள் நல்லாயிருக்கு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இந்த வண்டி ரேட் பார்த்தீங்கன்னா 2,75,000 கேட்குறாங்க. கொஞ்சம் ரீசனபுளாக பண்ணலாம். நீங்கள் கொடுக்குற காசுக்கு ரொம்ப ஒர்த்தான வண்டி இந்த வண்டி. வீடியோ மூலமாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இவங்ககிட்ட நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு காருக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க 6 மந்த் வாரண்டியோடு தான் கொடுத்துட்ருக்காங்க. கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.